பி எம் விவசாயிகள் கௌரவ நிதி என்று முதல் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதோ அன்று முதல் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய்களுக்கும் மேற்பட்ட ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய்களுக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் கணக்குகளை சென்றடைந்தாகிவிட்டது இதுதானே ஐயா நல்லாளுகை இதுதான் நல்லாளுகை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்பட்டிருக்கின்றது பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்களுக்கும் அதிகமான தொகை நொடிப்பொழுதிலே சில கணங்களிலேயே நேரடியாக விவசாயிகளின் கணக்குகளில் சென்று சேர்க்கப்பட்டிருக்கிறது இதிலே கமிஷன் கிடையாது வெட்டி எதுவும் கிடையாது எந்த ஒரு தில்லுமுல்லும் கிடையாது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பி எம் விவசாயிகள் கௌரவ நிதி வாயிலாக ஒன்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எங்கும் கசிவுகள் கூடாது மாநில அரசுகள் வாயிலாக விவசாயிகளின் இணையவழி பதிவு ஏற்படுத்தப்பட்ட பிறகு அவர்களுடைய ஆதார் எண் மற்றும் வங்கிக் கணக்கு சரிபார்க்கப்பட்ட பிறகு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது பிரதம மந்திரி ஊரகப் பகுதி சாலைகள் ஆகட்டும் அல்லது நமது தங்க நாற்கரை சாலைகள் ஆகட்டும் அந்தயோதய அன்ன திட்டமாகட்டும் அல்லது நமது அனைவருக்குமான கல்வி திட்டமாகட்டும் தேசத்தின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்தவல்ல பல முனைப்புகளை அடல் அவர்கள் மேற்கொண்டார் என்று நாடு முழுமையும் அவரை நினைந்து போற்றுகிறது அடல் அவர்களை நினைந்து என்று எந்த விவசாய சீர்திருத்தங்கள் நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதோ இவற்றுக்கான சூத்திரதாரி ஒரு வகையிலே அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் கூட என்னுடைய விவசாய சகோதர சகோதரிகளே என்னுடைய சொற்களை கவனமாக கேளுங்கள் நான் மீண்டும் கூறுகிறேன் அதாவது நீங்கள் உங்கள் விளைச்சலை எங்கே விரும்பினாலும் நீங்களே தீர்மானித்து விற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு சரியான விலை எங்கே கிடைக்கிறதோ அங்கே உங்கள் விளைச்சலை நீங்கள் விற்று கொள்ளலாம் நீங்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலை அதாவது எம்எஸ்பியிலே உங்கள் விளைச்சலை விற்க வேண்டும் என்று நினைத்தால் அதை விற்க உங்களுக்கு சுதந்திரம் உண்டு இல்லை நீங்கள் சந்தையில் உங்கள் விளைச்சலை விற்க விரும்பினாலும் கூட அதை அங்கே நீங்கள் விற்று கொள்ளலாம் நீங்கள் உங்கள் விளைச்சலை ஏற்றுமதி செய்ய விரும்பினால் நீங்கள் ஏற்றுமதியும் செய்து கொள்ளலாம் நீங்கள் அதை வியாபாரிக்க விற்க விரும்பினால் நீங்கள் அவரிடமும் விற்றுக் கொள்ளலாம் நீங்கள் உங்கள் விளைச்சலை பிற மாநிலங்களில் விற்க விரும்பினால் நீங்கள் அங்கும் கொள்ளலாம் நீங்கள் கிராமத்தின் அனைத்து விவசாயிகளையும் வாயிலாக ஒருங்கிணைத்து விளைச்சல் முழுவதையும் ஒன்று திரட்டி விற்க விரும்பினால் நீங்கள் விற்றுக்கொள்ளலாம் நீங்கள் பிஸ்கெட் கேக் ஜாம் என பிற விலை மதிப்பு கூட்டல் நுகர்வோர் சங்கிலிகளோடு இணைய விரும்பினால் அப்படியும் நீங்கள் செய்து கொள்ளலாம் தேசத்தின் விவசாயிகளுக்கு இத்தனை உரிமைகள் கிடைக்கின்றன பிறகு இதிலே தவறென்ன இருக்கின்றது இதிலே தவறு என்ன இருக்கின்றது நல்ல விளைச்சலுக்காக நல்ல சாதனங்களை அவர் விவசாயியின் வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்ப்பார் ஒப்பந்தம் போடும் நபர் சந்தையின் போக்குகளை நன்கு அறிந்தவராக இருப்பார் இதற்கு ஏற்றபடி நம்முடைய விவசாயியை சந்தையின் தேவைகளுக்கு ஏற்ப பணியாற்ற உதவியும் செய்வார் அவர் இப்போது நான் மேலும் ஒரு நிலைமையை கூறுகின்றேன் ஏதோ ஒரு காரணத்தினால் ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக விவசாயியின் விளைச்சல் நன்றாக இல்லை என்று சொன்னால் அல்லது நாசமாகி போனது என்றால் அப்போதும் கூட நினைவில் கொள்ளுங்கள் அப்போதும் கூட யார் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் விவசாயிகளிடம் விளைச்சலுக்கான நிர்ணயம் செய்யப்பட்ட விலையை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் ஒப்பந்தம் செய்து கொள்பவர் தனது ஒப்பந்தத்தை தன்னிச்சையாக முறித்துக் கொள்ள முடியாது ஆனால் மறுபுறத்திலே ஒருவேளை விவசாயி ஒப்பந்தத்தை ஏதோ காரணத்துக்காக முறித்துக் கொள்ள விரும்பினால் இதை விவசாயியால் செய்ய முடியும் மற்ற தரப்பால் செய்ய முடியாது என்று எம்எஸ்பி விலைக்கு சாதனை சாதனை படைக்கும் கொள்முதல் செய்கிறோம் விவசாயிகளின் பைகளில் சாதனை படைக்கும் அளவு எம்எஸ்பி செல்லுகின்றது செல்கின்றது இதை விவசாயிகள் பெயரிலே போராட்டம் நடத்தி வருவோர் அவர்களெல்லாம் ஆட்சி செய்த காலத்திலே மௌனி போதர்களாய் வாய்மூடி இருந்தார்களே இந்த போராட்டத்தை இயக்கி வரும் அனைத்து நபர்களும் முந்தைய அரசின் பங்குதாரர்களாய் இருந்தார்கள் ஆதரவளித்தார்கள் இதே நபர்கள்தான் சுவாமிநாதன் குழு பரிந்துரைகளை ஆழத்தோண்டி தோண்டி புதைத்தவர்கள் அதற்கு கல்லறை கட்டியவர்கள் நாங்கள் அதை தோண்டி எடுத்தோம் ஏனென்றால் எங்கள் இதயத்திலே விவசாயிகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் அவர்கள் வாழ்வு நன்கு மலர வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது அதனால் செய்தோம் நண்பர்களே மேலும் ஒரு விஷயம் அறுவடையை விற்பதற்காக விவசாயிகளிடத்திலே ஒரு மண்டி மட்டுமல்ல அவருக்கு தேர்வுகள் அளிக்கப்பட வேண்டும் சந்தைகள் கிடைக்க வேண்டும் நாங்கள் தேசத்தின் ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட வேளாண் சந்தைகளை இணைய வழி இணைத்தோம் இவற்றிலேயும் கூட ஒரு லட்சம் கோடிக்கும் மேற்பட்ட வியாபாரத்தை விவசாயிகள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் விவசாயிகள் இணைய வழி விற்பனையை தொடங்கிவிட்டார்கள் நண்பர்களே நாங்கள் மேலும் ஒரு இலக்கை முன்வைத்தோம் அதாவது சிறிய விவசாயிகளின் குழுக்கள் ஏற்பட வேண்டும் இதனால் அவர்கள் தங்களுடைய பகுதியிலே ஒரு சமூக சக்தியாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற தேசத்திலே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வேளாண் உற்பத்தியாளர் சங்கங்கள் எஃபிஓக்கள் ஏற்படுத்தப்படும் இயக்கம் செயல்பட்டு வருகிறது அவற்றுக்கு நிதி ஆதரவு அளிக்கப்பட்டும் வருகிறது சற்று முன்னாம் மகராஜ்கஞ்சை சேர்ந்த ராம் குலாப்ஜி கூறியதை கேட்டோமே முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை ஒருங்கிணைத்திருக்கிறார் அவர் முன்போடு ஒப்பிடும் போது ஒன்னரை பங்கு அதிக விலைக்கு பொருட்களை விற்கத் தொடங்கி இருக்கிறார் எஃபிஓ ஏற்படுத்தி இருக்கிறார் அவர் விவசாயத்தை விஞ்ஞானபூர்வமாக செய்ய உதவி பெற்று இருக்கிறார் அவருக்கு நன்மை விளைந்திருக்கிறது நண்பர்களே இன்று நமது விவசாயத் துறையின் மிக முக்கியமான தேவை இது கிராமங்களுக்கு அருகிலேயே கிடங்குகள் குளிர் குளிர்சாதன கிடங்குகள் இந்த நவீன வசதி குறைவான செலவிலே நம்முடைய விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் எங்களுடைய அரசாங்கம் இதற்கும் முதன்மை அளித்திருக்கின்றது எந்த நபர்கள் முப்பது ஆண்டு காலமாக வங்காளத்தில் ஆட்சி செய்து வந்தார்களோ ஒரு வகையில் அரசியல் கொள்கையை முன்வைத்து வங்காளத்தை வங்காளத்தை எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு தள்ளி இருக்கின்றார்களோ அதை நாடு நன்கறியும் மம்தாஜியுடைய பதினைந்து ஆண்டுகள் பழைய பேச்சுக்களை கேட்டு பார்த்தால் நன்கு உணர்வீர்கள் இந்த அரசியல் கொள்கை வங்காளத்தை எத்தனை சீர்குலைத்திருக்கின்றது என்பதை இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் வங்காளத்தில் அவர்களுடைய கட்சி இருக்கின்றது அவர்களுடைய அமைப்பு இருக்கிறது எத்தனை காலம் ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள் அவர்களிடம் எத்தனை நபர்கள் இருப்பார்கள் ஒரு முறை குறைந்த மனிதர்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் திட்டம் இருக்கிறது இது வங்காளத்திலும் வேண்டும் என்று எந்த போராட்டமும் நடத்தவில்லை சரி உங்கள் இதயத்தில் விவசாயிகள் மீது இத்தனை அன்பு பொங்குகிறது என்றால் வங்காளம் உங்களுடைய மண் தானே வங்காளத்தின் விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ நிதி வெங்காள விவசாயிகளுக்கு கிடைக்கப் பெற ஏன் போராட்டங்கள் செய்யவில்லை ஏன் என்றும் நீங்கள் குரல் கொடுக்கவே இல்லை ஆனால் புயல் போல் அங்கிருந்து புறப்பட்டு பஞ்சாபுக்கு போயிருக்கிறீர்களே இங்குதான் கேள்வி எழுகிறது மேலும் மேற்கு வங்க அரசாங்கத்தை பாருங்கள் உங்களுடைய மாநிலத்திலே இத்தனை விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட எழுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு நல்லது நடக்க வேண்டும் ஆயிரக்கணக்கான கோடிகள் கிடைக்க வேண்டும் அதை பெற்றுத் தருவதில் அரசியல் தடை போடுகிறது ஆனால் இவர்களே பஞ்சாப் செல்வார்களாம் யாருக்கு எதிராக வங்காளத்தில் போராடுகின்றார்களோ அவர்களோடு இங்கே வம்படித்துக் கொண்டிருப்பார்களாம் இந்த விளையாட்டு தேசத்தின் விவசாயிகளுக்கு தெரியாதா என்ன எந்த கட்சிகள் மேற்குவங்கத்தின் விவசாயிகள் நலன் குறித்து வாயை திறப்பதில்லையோ அவர்கள் இங்கே தில்லியின் குடிமக்களுக்கு தொல்லை அளிப்பதில் முனைந்திருக்கிறார்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை சீர்குலைப்பதில் ஈடுபடுகிறார்கள் அதுவும் விவசாயிகளின் பெயர் இந்த கட்சிகள் பற்றி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீர்கள் மண்டிகள் பற்றி பேசுகிறார்கள் ஏ பற்றி பேசுகிறார்கள் பெரிய தலைப்புச் செய்திகளுக்காக உரைகள் ஆற்றுகிறார்கள் ஆனால் இந்த கட்சிகள் இதே கட்சிகள் கொடிபிடிக்கும் இதே கொள்கை உடையவர்கள் வங்காளத்தை நாசம் செய்தவர்கள் கேரளத்திலே இவர்களுடைய அரசாங்கம் உள்ளது இதற்கு முன்பாக ஐம்பது அறுபது ஆண்டுகள் நாட்டை ஆண்ட அதே நபர்களுடைய ஆட்சி கேரளத்திலே ஏபிஎம்சிகள் இல்லை மண்டிகள் இல்லை ஐயா முதலில் கேரளத்தில் போராட்டம் நடத்தி அங்கு ஏ பி எம் சி மண்டிகளை செயல்படுத்துங்களேன் பஞ்சாபை சேர்ந்த விவசாயிகளை ஏமாற்றுவதற்கெல்லாம் உங்களிடம் நேரம் இருக்கிறது கேரளத்தில் ஆனால் இந்த அமைப்பு கிடையாது இந்த அமைப்பு உள்ளபடியே நல்லது என்றால் ஏன் கேரளத்தில் இல்லை விவசாய சட்டங்கள் தொடர்பாக ஏதோ அரசியல் கொள்கைகள் கொண்ட ஏதோ சில நபர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் விவசாயிகளின் தோள்களிலிருந்து சுட்டு கொண்டிருக்கிறார்களே விவசாய சட்டங்கள் தொடர்பாக இவர்களிடத்திலே எந்த ஒரு வாதமும் இல்லாத காரணத்தால் அவர்கள் வகை வகையான விஷயங்களை விவசாயிகளின் பெயரால் எழுப்பி வருகின்றார்கள் நீங்களே பார்த்திருக்கலாம் தொடங்கப்பட்ட வேளையிலே கோரிக்கை என்னவாக இருந்தது எம்எஸ்பிக்கான உத்தரவாதம் அளியுங்கள் அவர்கள் கவலை நியாயமானது ஏனென்றால் அவர்கள் விவசாயிகள் அவர்களுக்கு பயம் இருந்தது ஆனால் பல பயங்களை ஏற்படுத்தி அரசியல் கொள்கை உடையவர்களின் தோள்களிலே ஏறிக்கொண்டார்கள் ஆனால் இப்போது எம்எஸ்பி எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு என்ன நடக்கின்றது இவர்கள் வன்முறையை தூண்டியவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை விடுவிக்க வேண்டும் என்று கோருகிறார்கள் தேசத்திலே நவீனமான நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் இதை முந்தைய அரசுகள் அனைத்தும் செய்திருக்கின்றன ஆனால் இந்த நபர்களும் அந்த அரசுகளிலே பங்கெடுத்தார்கள் ஆதரவளித்து வந்தார்கள் இப்போது கூறுகிறார்கள் சுங்கச்சாவடி வரி கூடாதாம் சாவடியை மூடிவிடுங்கள் அட விவசாயிகள் பற்றி பேசாமல் வேறு விஷயங்களை ஏன் புகுத்துகிறீர்கள் என்று எந்த அரசியல் கட்சிகளின் நபர்கள் தங்களையெல்லாம் இந்த அரசியல் ஓட்டத்தினிலே தேசத்தின் மக்கள் அவர்களை புறந்தள்ளிவிட்ட பிறகு ஏன் ஒரு வகை வேஷம் போடுகிறார்கள் நிகழ்ச்சியை அமைத்து வருகிறார்கள் செல்ஃபி எடுக்க புகைப்படம் வெளியாக டிவியில் முகம் தெரிய மேலும் தங்கள் அரசியலுக்காக செய்கிறார்கள் இப்போது தேசம் இவர்களையும் அடையாளம் கொண்டது இவர்களின் உண்மை முகத்தையும் தேசம் பார்த்துவிட்டது இந்த நபர்கள் ஜனநாயகத்தின் எந்த அளவீட்டையும் எந்த ஒரு அளவுகோலையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இவர்களுக்கு தங்களுடைய சுயநலமும் தங்களுடைய லாபமும் தான் தெரிகின்றன நான் கூறும் விஷயங்கள் அனைத்தும் விவசாயிகளுக்கு சொல்லவில்லை விவசாயிகளின் பெயரால் தங்களுக்காக கொடிபிடித்துக் கொண்டிருக்கும் இவர்கள் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டே ஆக வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் விவசாயிகளை வைத்தார்கள் விவசாயிகளை அவமதித்தார்கள் என்று கூறி நீங்கள் தப்பிவிட முடியாது இந்த நபர்கள் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் இடம் பிடித்துக் கொண்டு அரசியல் களத்திலே தாங்கள் பிழைப்பு நடத்த ஆதாரங்களை தேடுகிறார்கள் ஆனால் தேசத்தின் விவசாயிகள் இவர்களை அடையாளம் கொண்டு கொண்டு விட்டார்கள் இனி தேசத்தின் விவசாயி இவர்களுக்கு ஆதாரங்களை அளிக்க தயாராக இல்லை யாரெல்லாம் இத்தனை ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்தார்களோ அவர்களெல்லாம் இந்த விவசாயிகளை அவர்கள் நிலவையிலேயே விட்டுவிட்டார்கள் தேர்தல்கள் நடந்து வந்தன அரசுகள் அமைக்கப்பட்டன குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டன ஆணையங்கள் அமைக்கப்பட்டன வாக்குக்கூடு மறந்துவிடு வாக்குக்கூடு மறந்துவிடு இதுதானே நடந்தது ஆனால் விவசாயியின் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை விளைவாக என்ன நடந்தது ஏழை விவசாயி மேலும் ஏழ்மைக்குள் தள்ளப்பட்டான் தேசத்திலே இந்த நிலமையை மாற்றுவது அவசியமானது இல்லையா எனது விவசாய சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலே அரசு அமைக்கப்பட்ட பிறகு எங்களுடைய அரசாங்கம் புதிய அணுகுமுறையோடு பணியாற்றத் தொடங்கியது நாங்கள் தேசத்தின் விவசாயிகளின் சின்ன சின்ன சங்கடங்களை மேலும் விவசாயத்தின் நவீனமயமாக்கல் அவர்களை நாட்டின் எதிர்கால தேவைகளுக்காக தயார் செய்வது என்ற இரண்டின் மீதும் அதிக கவனம் செலுத்தினோம் நாம் இந்நிறைய கேள்விப்பட்டிருப்போம் கடந்த நாட்களின் போது பல மாநிலங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பல மாநிலங்கள் அது அசாமாகட்டும் ஆகட்டும் அல்லது இங்கே ராஜஸ்தானமாகட்டும் அல்லது ஜம்மு காஷ்மீரமாகட்டும் இப்படி பல மாநிலங்களிலே பஞ்சாயத்துக்களுக்கான தேர்தல்கள் நடந்தன இவற்றிலே பிரதானமாக ஊரக பகுதிகளைச் சேர்ந்தவர்களே வாக்களிக்க வேண்டியிருந்தது ஒரு வகையிலே விவசாயிகள் தான் வாக்களித்தார்கள் இந்த அளவு ஏமாற்று வேலையை இவர்கள் செய்து வந்த வேளையிலே போராட்டம் என்ற பெயரிலே நாடகம் நடந்த வேளையிலே கூப்பாடு போட்டபோது இவற்றுக்கு அருகிலேயெல்லாம் தேர்தல்கள் நடந்தபோது அந்த கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இந்த போராட்டத்தை அரங்கேற்றி வரும் நபர்களை ஒதுக்கி எரிந்து விட்டார்கள் தோற்கடித்து விட்டார்கள் இதுவும் ஒரு வகையிலே அவர்கள் வாக்குப்பெட்டி வாயிலாக இந்த புதிய சட்டங்களுக்கு முழு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் நான் இன்று மீண்டும் ஒரு முறை பணிவன்போடு யாரெல்லாம் எங்களை கடுமையாக தாக்குவதில் குறியாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்திலும் கூறுகிறேன் மிக்க பணிவோடு கூறுகிறேன் எங்களுடைய அரசு விவசாயிகள் நலனிலே அவர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறது ஆனால் பேச்சுவார்த்தை பிரச்சனைகள் மீது இருக்கும் வாதங்கள் உண்மைகள் மீது இருக்கும் நண்பர்களே தேசத்துக்கே உணவளிப்பவர்களை நாம் முன்னேற்றுவதிலே சாத்தியமான அனைத்து முயல்வுகளையும் மேற்கொள்கிறோம் என்று உங்கள் முன்னேற்றம் ஏற்படுகிறதோ அப்போது தேசத்தின் முன்னேற்றம் உறுதி செய்யப்படும் தற்சார்புடைய விவசாயியால் மட்டுமே தற்சார்பு பாரதத்தின் அடித்தளத்தை அமைக்க முடியும் நாட்டின் விவசாயிகளிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் யாருடைய பசப்பு வார்த்தைகளையும் நம்பாதீர்கள் யாருடைய பொய்யுரைகளையும் ஏற்காதீர்கள் வாதங்கள் உண்மைகளை மட்டுமே ஆதாரமாக கொண்டு யோசியுங்கள் சிந்தியுங்கள்